நம்ம ஒரு செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாரம்பரிய கும்மியாட்ட நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உடுமலையை அடுத்த ஐயம்பாளையம் புதூர் கற்பக விநாயகர் கோவிலில் திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி பாரம்பரிய பவள கொடிவள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காலில் சலங்கை கட்டி கும்மியாட்டம் ஆடினர். இதனை சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக பங்கேற்று கண்டுகளித்தனர். செங்கல்பட்டு நகராட்சி பகுதிகள் முழுவதும் குவிந்து கிடக்கும் குப்பைகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தரம் பிரித்து எரிக்கப்படும் இடத்தில் அதிக அளவில் குப்பைகள் சேர்ந்திருப்பதால் குப்பை கொட்ட இடமில்லாமல் பொதுமக்கள் சாலை ஓரங்களில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதனால் நகராட்சி பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 300 மாணவிகள் சேர்ந்து ரூபிக் கியூபில் 90 வினாடிகளில் ஒரே விதமான வண்ணங்களை சேர்த்து சாதனை படைத்தனர். உலக மனநிலை தினத்தையொட்டி தனியார் கல்லூரியில் விரிக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கான முயற்சி நடைபெற்றது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் அனைத்து மாணவிகளும் ரூபிக் கியூபில் ஒரே நிறத்தை சேர்த்து அசத்தினர். அதனை அங்கீகரித்து மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஒசூரில் வாக்குவாதம் முற்றியதில் ஒருவரை அரிவாளால் வெட்டிய இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முக்கண்டப்பள்ளி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் வீட்டிற்கு வந்த இருவர் தங்களது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாகவும் தங்களது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை தந்து உதவுமாறும் கேட்டுள்ளனர். ஆனால் சிறிது நேரம் கழித்து வருமாறு நாராயணன் கூறியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இருவரும் சேர்ந்து அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். காயமடைந்த நாராயணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடிச் சென்றவர்களை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சைமன் நகர் பகுதியைச் சேர்ந்த சங்கரநாராயணன் என்பவரது வீட்டில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தில் 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டது. இத்தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 2 மர்ம நபர்கள் பையை மாட்டிக்கொண்ட பகுதியில் செல்வதை கண்டறிந்துள்ளனர். மயிலாடுதுறையில் அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்தார். திருவிழந்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் இலக்கியம், தொல்லியல், அறிவியல், உளவியல், ஆன்மீகம் உள்ளிட்ட பல வகையான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அரசு திட்டங்கள் தொடர்பான அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தக கண்காட்சி 20ஆம் தேதி வரை தினசரி காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறவுள்ளது. உதகை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை புகுந்து நாயை வேட்டையாடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஃபாரஸ்ட் கேட் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் அதிகாலையில் வந்த சிறுத்தை அங்கு கூண்டிலிருந்த வளர்ப்பு நாயின் குட்டியை வேட்டையாடியுள்ளது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அரியலூரில் மது குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 48 இருசக்கர வாகனங்கள் காவல்துறை சார்பில் 8,98,000 ஏலம் விடப்பட்டன. ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற ஏலத்தில் முன்வைப்பு தொகையை செலுத்தி 70 பேர் பங்கேற்றனர். சில வாகனங்களின் உரிமையாளர்களும் ஏலத்தில் பங்கேற்று எதிர்பாராத விதமாக குற்ற வழக்கில் சிக்கிக் கொண்டதாகவும் தனது வாகனத்தை தனக்கே விட்டுக் கொடுக்குமாறும் கேட்டுக் கொண்டனர். இதையடுத்து மற்றவர்கள் ஏலத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ள உரிமையாளர்கள் தங்களது வாகனத்தை ஏலத்தில் எடுத்துச் சென்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டும் தனக்கு இன்னும் பணி வழங்கவில்லை என்று பெண் மாற்றுத்திறனாளி ஒருவர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். கணவனால் கைவிடப்பட்ட வள்ளியம்மாள் தனக்கு பணி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டும் இன்னும் ஆணை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அடையாள அட்டை போன்றவற்றை திருப்பிக் கொடுப்பதாகவும் கூறினார். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையையும் அவர் ஏற்க மறுத்ததால் பெண் காவலர்கள் வள்ளியம்மாளை குண்டுக்கட்டாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாய்க்கால் நிரம்பி விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால்
விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுக்கரை புதூரில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அந்தியூர் கோபி சாலையில் பால விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கீரிப்பள்ளம் ஓடை வழியான நீரோட்டம் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக நீரின் அளவு அதிகரித்து கரை உடைந்து விவசாய நிலங்களில் நீர் புகுந்தது. இதனால் வாழை கரும்பு போன்ற பயிர்கள் அழுகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பல்லாவரம் அருகே ஆட்டோவில் சவாரி செய்வது போல கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அனகாபுத்தூர் சர்வீஸ் சாலையோரம் ஆட்டோவில் வந்த நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த காவல்துறையினர் விஜயன் மற்றும் செல்வம் என இருவரை கைது செய்தனர். பின் இருக்கையின் அடியில் சிறு சிறு பொட்டலங்களாக மரத்தி வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா விற்பனை மூலம் கிடைத்த வருவாயில் ஆட்டோவை வாங்கி சட்டவிரோத செயலுக்கு பயன்படுத்தி வந்ததையும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சுமார் 7 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் ஓரிரு நாள் பெய்த மழைக்கு சேதமடைந்துள்ளது. மாதம்பாளையம் ஊராட்சியில் கண்ணப்பர் மஹால் அருகே 220 மீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. ஆனால் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் மழைநீர் வடிகாலின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. அடித்தளம் ஆழம் மற்றும் அகலம் இல்லாமல் அமைக்கப்பட்டதும் தரமற்ற கட்டுமான பணிகளுமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் ரங்கநாதர் கோவிலில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகரில் பிரசித்தி பெற்ற ரங்கநாதர் கோவில் புரட்டாசி திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ரங்கநாதர் மகாலட்சுமி திருக்கல்யாணம் இசை வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளுடன் விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் மூத்துக்கோட்டை அருகே ஐஜி வீட்டில் பணம் மற்றும் நகைகளுடன் சிசிடிவி காட்சி பதிவுகளையும் திருடிச் சென்ற நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையர் ஐஜி அன்புவின் பூர்வீக வீடு மூத்துக்கோட்டையை அடுத்த தாராட்சியில் அமைந்துள்ளது. இந்த வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் வீட்டில் இருந்த 10,000 ரூபாய் மற்றும் 1 சவர நகையை கொள்ளையடித்துள்ளார். அத்துடன் தான் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் எடுத்துச் சென்றுள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த யாசகர் கடந்த 12 ஆண்டுகளில் தமிழக அரசின் நிவாரண நிதிக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். ஆலங்கிணற்றைச் சேர்ந்த பூல் பாண்டியன் கடந்த 2010 முதல் யாசகம் மூலம் கிடைக்கும் பணத்தை பொது நிவாரண நிதி, இலங்கை தமிழர் நிவாரண நிதி, கொரோனா நிவாரண நிதி ஆகியவற்றுக்கு அனுப்பி வருகிறார். அந்த வகையில் திண்டுக்கல் ஆட்சியரை நேற்று சந்தித்து 10,000 ரூபாய் நிதி வழங்கினார். அத்துடன் சேர்த்து பூல் பாண்டியன் தமிழக அரசின் பல்வேறு நிவாரண நிதிக்கு 50,60,000 ரூபாயை வழங்கியுள்ளார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே மது விற்பனையை தடுக்க கோரி பெண்களும் பள்ளி மாணவர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நவலை கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து சிலர் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மொரப்பூர் கம்பைநல்லூர் சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தகவலறிந்து அங்கு வந்த வருவாய் கோட்டாட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தால் போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்திலிருந்து திடீரென ஸ்டியரிங் பாக்ஸ் உடைந்து விழுந்தது. அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்து சிவஞானபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. மாதங்கோயில் சாலையில் சென்றபோது திடீரென பேருந்தின் ஸ்டியரிங் பாக்ஸ் உடைந்து கீழே விழுந்து சாலையில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து போக்குவரத்து காவலர்கள் வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். பின்னர் அங்கு வந்த பணிமனை ஊழியர்கள் மற்றொரு பேருந்துடன் இணைத்து பழுதான பேருந்தை அங்கிருந்து இழுத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பேருந்து நெருக்கை பெயர்ந்து சாலையில் விழுந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். மார்த்தாண்டம் பழுகல் வழித்தடத்தில் இயக்கப்பட்ட அரசு பேருந்து இடைக்கோடு பகுதியில் சென்றபோது பேருந்து நெருக்கை பெயர்ந்து சாலையில் விழுந்தது. இருக்கையில் அமர்ந்திருந்த ரேஷன் கடை ஊழியர் செல்வராஜ் கீழே விழுந்து படுகாயமடைந்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததால் கருணை கொலை செய்யக்கோரி கோரிக்கை விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னிகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த காசி என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 14 ஆண்டுகள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக பேனர் ஒன்றை கையில் பிடித்தபடி குடும்பத்தினர் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கலெக்டர் ஐயாவை பார்த்து மனு கொடுத்து எங்களுக்கு நல்ல அதே ஊரில் எங்கள் தாய் தோப்ப வாழ்ந்த ஊரில் நல்ல சந்தோஷமாக நாங்களும் அதை மாதிரி பழைய மாதிரியே நாங்கள் அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு எங்கள் வீட்டை எங்களுக்கு பெற்றுத்தந்து நாங்கள் அதில் எந்த ஒரு இல்லாமல் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு வழிபாடு பண்ணி கொடுக்கவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தென்காசியில் இருவேறு இடங்களில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கோட்டை அருகே உள்ள பெரிய பிள்ளை பலசை பகுதியில் வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்ற பிரகலாதன் மற்றும் மாரிமுத்துவை பிடித்து விசாரித்த போது அவர்களிடமிருந்து 220,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல தென்காசி பகுதியில் இருவரை கைது செய்த காவல்துறையினர் 2,05,000 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் 120,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ கஞ்சாவையும் கைப்பற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியிலிருந்து நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகளே கரையை வெட்டினர். தொடர் மழையால் கண்ணமங்கலம் பெரிய ஏரி நிரம்பி விளைநிலங்களுக்குள் உபரி நீர் வழிந்தோடுவதால் ஏரியின் மதகுகள் வழியாக பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் மதகை திறக்க முடியாது என்று அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். விளைநிலங்களுக்குள் தண்ணீர் தேங்கியதால் கவலையடைந்த விவசாயிகள் ஏரியின் கரையை உடைக்க தொடங்கினர். இதனை அறிந்து அங்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். திருவள்ளூர் அருகே ஊராட்சித் தலைவரை கண்டித்து இரவில் நடத்திய சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லட்சுமாபுரம் ஊராட்சித் தலைவர் குமரவேலன் ஊராட்சிப் பணிகளை முறையாக செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கிராம மக்கள் இரவு நேரத்தில் திடீரென தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். துபாயிலிருந்து விமானத்தில் 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்த தம்பதியை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இத்தொடர்பான தகவலின் பேரில் திருச்சிக்கு குறிப்பிட்ட விமானத்தில் வந்த பயணிகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது ஒரு தம்பதியின் கைப்பையில் இருந்து 1,093 கிராம் எடையிலான தங்கம் பசை வடிவில் கைப்பற்றப்பட்டது. அதன் மதிப்பு 56,61,000 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. மழையின் போது வேப்பூர் அருகே வசிஷ்டபுரம் கிராமத்தில் வயலில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த துளசிநாதன் என்பவர் மின்னல் தாக்கிய நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிலம்பரசன் லேசான காயங்களுடன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் மின்னல் தாக்கியதில் பசுமாடு ஒன்றும் உயிரிழந்தது. பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை அருகே இரவு நேரத்தில் கரடி சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நல்லக்காட்டு மேல் டிவிஷன் தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கரடி நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. கடந்த வாரம் கரடி தாக்கியதில் வியாபாரி ஒருவர் காயமடைந்தார். இந்நிலையில் அதே குடியிருப்பு பகுதிக்குள் இரவு நேரத்தில் கரடி உலா வருவதை அப்பகுதியினர் செல்போன்களில் படம் பிடித்துள்ளனர். அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்கு முன்பாக கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே கண்டெய்னர் லாரியில் வைத்து மறைத்துக் கொண்டு வரப்பட்ட தடை செய்யப்பட்ட 326 கிலோ இடையிலான குட்காவை காவல்துறையினர் கைப்பற்றினர். கட்டமேடு பகுதியில் வாகன சோதனை நடைபெற்ற போது பெங்களூருவிலிருந்து வந்த லாரியில் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் தக்காளி குடைகளை விலக்கி சோதனையிட்டனர். அதில் வாகனத்தின் உள்ளே ரகசிய அறை ஏற்படுத்தி 51 மூட்டைகளில் குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. அவற்றின் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை கைப்பற்றியதுடன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனியார் நிறுவன வேன் கவிழ்ந்த விபத்தில் 40க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். கனகம்மாச்சத்திரம் பகுதியில் ஸ்ரீசாய் கார்மெண்ட்ஸ் எனும் நிறுவன ஊழியர்கள் பணியை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அரக்கோணம் தாலுகா வளர்புரம் என்ற பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து
சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோக்கள் மூலமாக திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் செல்போன் பேசியதே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே அனைத்து மதங்களையும் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கருவுற்ற பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. செவிலிமேட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்றார். அப்போது பெண்களுக்கு மாலை வளையல்கள் அணிவிக்கப்பட்டு ஆரத்தி எடுத்து பூ பழம் அடங்கிய தட்டு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பிறக்கும் பிள்ளைகளுக்கு புரியாத வடமொழி பெயர்களை வைப்பதை தவிர்த்து அழகான தமிழ் பெயர்களை வைக்க வேண்டும் என தாய்மார்களுக்கு வலியுறுத்தினார். கோவையில் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் 61 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த 3 பேரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கே புதுரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் வெங்கடேசனுக்கு அறிமுகமான 3 பேர் பாப்பம்பட்டியில் உள்ள தங்களது நிலத்தில் வீடு கட்டி விற்று லாபத்தை சரிபாதியாக எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர். அதனை நம்பி அவர்களது வங்கிக் கணக்கில் 64 லட்சம் ரூபாய் போட்ட வெங்கடேசன் ஆவணங்களை சரிபார்த்தபோது அந்த கும்பல் கூறியது பொய் என்று உணர்ந்துள்ளார். இதனையடுத்து பணத்தை கேட்டபோது 3 லட்சத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சுரேஷ், குணசேகரன், வேலுமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஒசூரில் ஜாமீனில் வெளிவந்த நபரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்திவாடியைச் சேர்ந்த முரளி என்பவர் வெத்தகுள்ளு என்னுமிடத்தில் உடலில் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். விசாரணையில் கடந்த பிப்ரவரி மாதம் அந்திவாடி பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் எனும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் முரளி முதல் குற்றவாளியாக கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தது தெரியவந்தது. அதற்கு பழிதீர்க்கும் நோக்கிலேயே முரளி கொல்லப்பட்டதும் அம்பலமானது. இதனையடுத்து முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டு 4 வீச்சரிவாள்கள், 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவையில் சமூக வலைதளம் மூலமாக அறிமுகமாகி இளம் பெண்ணிடம் பெற்ற அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். 24 வயது பெண்ணிடம் சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிவதாக மதீஸ்வரன் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். நாளடைவில் அவர்கள் இருவரும் காதலித்த நிலையில் பெண்ணிடம் அந்தரங்க புகைப்படங்களுடன் 60,000 ரூபாய் பணத்தையும் பெற்றுள்ளார். பின்பு நேரில் சென்று பார்த்தபோது சமூக வலைதளத்தில் வேறு நபரின் புகைப்படத்தை வைத்து மதீஸ்வரன் ஏமாற்றியதை அந்த பெண் உணர்ந்துள்ளார். அதன் பிறகு பணம் கேட்டு மிரட்டத் தொடங்கிய மதீஸ்வரன் பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டுள்ளார். இத்தொடர்பான புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட விருதுநகரைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் கைது செய்யப்பட்டார். சென்னை தண்டையார்பேட்டையில் இருசக்கர வாகனங்களை திருடி குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஒர்க் ஷாப்பில் விடப்பட்ட இருசக்கர வாகனம் ஒன்று திருடு போனதாக ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த தாகிர் இஸ்லாம் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் ஓரிடத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிவிட்டு அதில் சென்று கொள்ளை, செல்போன் பறிப்பு, வழிபறி போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அங்கேயே அந்த வாகனத்தை விட்டுச் செல்வதையும் வழக்கமாக கொண்டிருந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்யும் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார்.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவிக்கு தாலி கட்டியது போன்ற ஒரு வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த வீடியோவை பதிவு செய்து வெளியிட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை பதிவேற்றியவர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேருந்து நிறுத்தம் ஒன்றில் பள்ளி மாணவிக்கு தாலி கட்டுவது போன்ற வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவலாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, விவரங்களை பதிவு செய். அதாவது பாலகன், சிதம்பரம் பேருந்து நிகழ்ச்சியில் பள்ளிச்சூடில் இருந்த மாணவிக்கு பாலிடெக்னிக் படிக்கும் மாணவன் தாலி கட்டிய விவகாரத்தில் முகநூல் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரை கைது செய்யும் சூழ்நிலையில் தற்போது அவர் உடல்நலக் குறைவாக சிதம்பரம் ராஜாமத்தி அரசு மற்றும் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிதம்பரம் காந்தி சிலை அருகே உள்ள பேருந்து நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளி மாணவிக்கு பாலிடெக்னிக் படிக்கும் மாணவன் ஒருவர் தாலி கட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதை குறித்து சிதம்பரம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த சமூக நலத்துறை குழந்தை நல அலுவலர் ரம்யா புகார் ஒன்றை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளை சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருமணம் செய்து கொண்ட பள்ளி மாணவி சிதம்பரம் அருகே உள்ள வெங்காய தலைமையிட கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அரசு பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருவதும் தெரிய வந்தது. மாணவ மாணவி இருவரும் சுமார் 8 மணி நேரம் நேற்று விசாரணை நடைபெற்று விசாரணைக்கு பிறகு பள்ளி மாணவி அதிகாரிகள் அறிவுரை வழங்க கடலூருக்கு கார் மூலம் அழைத்துச் சென்றனர். மாணவனை விசாரணை செய்த போலீசார் எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யாமல் பெற்றோரிடம் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களை பேருந்து நிலத்துறையில் திருமணம் செய்த வீடியோ சிதம்பரம் அருகே உள்ள கொயிலாமுண்டி கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி கணேஷ் என்பவர் அவரது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டதாகவும் இதனால் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரது வீட்டுக்கு சென்று கேட்டபோது அவர்களை பாலாஜி கணேஷ் ஜாதி பேரை சொல்லி திட்டியதாக அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை நள்ளிரவு கைது செய்தனர். நேற்று நள்ளிரவு கைது செய்தனர். அப்போது அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரியில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக மாணவர்கள் திருமணம் செய்து தொடர்பாக சிதம்பரம் பகுதியில் பரவலான நிலையில் வந்த நிலையில வீடியோ வெளியிட்ட நபர் மீது கைது செய்து சம்பவம் வந்து தற்போது சிதம்பரம் பகுதியில் பரவல் ஏற்பட்டுள்ளது. பாலவே, நன்றி பிரசன்னா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. மாவட்டம் பேர்ணாம்பட்டில் 200 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் 2 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் பேர்ணாம்பட்டு கோட்டை காலனி, ராமாபாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது லாரி டியூபில் கள்ளச்சாராயம் கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டவர்கள் காவலர்களை பார்த்ததும் தங்களது வாகனங்களை விட்டுவிட்டு தப்பியோடினர். இதையடுத்து கைப்பற்றப்பட்ட கள்ளச்சாராயம் கீழே ஊற்றி அழிக்கப்பட்டது. தொடர்ந்து தப்பியோடியவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஏஜென்ட் வீட்டின் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையைச் சேர்ந்த மாலதி என்பவரும் அவரது கணவர் ரஞ்சித் என்பவருடன் இணைந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவை என்று விளம்பரம் செய்துள்ளனர். கன்னியாகுமரியில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 25 பேர் இதனை அறிந்து 36 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்திவிட்டு காத்திருந்துள்ளனர். இந்நிலையில் ஓராண்டுக்கும் மேலாக எந்த தகவலும் வராததால் பாதிக்கப்பட்டவர்கள் கன்னியாகுமரி திக்குறிச்சியில் உள்ள ரஞ்சித் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் 1 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக மரம் ஒன்று முறிந்து வீட்டின் மீது விழுந்தது. மாலை வேளையில் மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. அப்போது ஏரிச்சாலை அருகே உள்ள கங்கா காம்பவுண்ட் பகுதியில் உள்ள வீட்டின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. கான்கிரீட் வீடு என்பதால் சிறிய அளவில் மட்டுமே சேதம் ஏற்பட்டு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரம் அறுக்கும் இயந்திரம் மூலம் கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தினர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. Languages.